இந்த பாருங்க, இந்த எக்ஸல் வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, நம்ம மூணு நம்பர் கொடுத்துருக்கேன். A1 B1 C1ங்கிற செல்லில் மூணு நம்பர் இருக்குது. இந்த மூணு நம்பர் எனக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும்னா, ஒரே செல்லில் வேணும். அதாவது ரெண்டு டேட்டாவுக்கு இடையில் ஒரு கமா ஒன்று வேணும். அப்போ 345 ஒரு கமா, 324 ஒரு கமா, 567 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு ஒரே செல்லில் வரணும். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு கான்கேட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு கமா கொடுத்துங்க. ஏன்னா நம்ம கமா வச்சு நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். அடுத்தது இந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிங்க. அடுத்தது இன்னொரு கமா கொடுத்துட்டு அடுத்த செல்லை கிளிக் பண்ணிங்க. கமா கொடுத்துருங்க. டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு கமா கொடுத்துருங்க. அடுத்தது இன்னொரு கமா கொடுத்துட்டு இந்த அடுத்த செல்லை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துடும். அதாவது 345 கமா, 324 கமா, 567. அப்போ ரெண்டுக்கும் இடையில என்ன செய்கிறோம், இது வந்து கான்கேட் கொடுத்துட்டு ஏ கமா பி கமா சிக்கனா மூணையும் சேர்த்து போட்டுறோம். இடையில ஒரு செப்பரேட் பண்ணுறதுக்காக இங்கே கமா கொடுத்துருக்கேன். அப்போ டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு கமா கொடுத்துக்க வேண்டியது, அடுத்த செல்லுக்கும் டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு கமா கொடுத்துக்க வேண்டியது. அதே எனக்கு செமிகோலன் வேணும்னா இங்கே என்ன கமாக்கு போது செமிகோலன் தூக்கி போட்டுக்க வேண்டியதான்.